வணக்கம் பாரி. வணக்கம். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடும் 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தமிழக அரசு சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பியுள்ளது. ஆளுநர் அது குறித்து முடிவெதுவும் எடுக்காத நிலையில் திடீரென சில அரசியல்வாதிகளும் திரையுலகைச் சேர்ந்தவர்களும் ஒருவர் விடுதலை குறித்து பேசத் தொடங்கியுள்ளனர். இதை எப்படி பார்க்கிறீர்கள்? முதல்ல வந்து எழுவர் விடுதலை அப்படிங்கிற விஷயம் என்பது பல ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வருகிறது தமிழகத்தில். அது ஒரு பெரிய ஒரு அரசியல் விஷயமாகவும் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் இந்த எலெக்ஷன் வர டைமில் இது ஒரு இஷ்யூவாக வரும், நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் இந்த முறை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிமுக அரசு, எடப்பாடி ஐயாவுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக அரசு சட்டமன்றத்தில் தமிழக அரசாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. எழுவரை வந்து விடுதலை செய்கிறோம்னு சொல்லி தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறார்கள். இதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டும் ஒன்றும் பெருசாக பிரச்சனை பண்ணலை. அவங்களும் வந்து மாநில அரசோ இல்லை மத்திய அரசோ முடிவு செஞ்சால் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொலை வழக்கினால் பாதிப்பு அடைந்த தரப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராஜீவ்காந்தியுடைய மனைவி, ராஜீவ்காந்தியுடைய மகன், மகள் இவங்கள்லாம். இப்போ சோனியா காந்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆட்சேபணி இல்லை, அவங்க வெளியிடுறதுல அவங்கள இருக்கிறதுல ஆட்சேபணி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி அவர் என்ன சொன்னார்னா மலேசியாவுக்கு போகும் பொழுது அங்கே இருக்க தமிழர்கள் இந்த கேள்வி வைக்கும்போது எனக்கும் ஆட்சேபணி இல்லை அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி தெரிவித்திருக்கார். பிரியங்கா காந்தியும் எனக்கு ஆட்சேபணி இல்லை அவர்கள் வெளியிடுவதற்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ காங்கிரஸ் தரப்பில் காங்கிரஸ் தலைவர்கள், இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, அவர்களை வெளியிடுவதில் எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இதுவும் இல்லைன்னு சொல்லி அவங்களே சொல்லிட்டாங்க. ஆக இந்த எழுவர் விடுதலை என்பது சாத்தியப்படும். இப்போ இந்த நடப்பு ஆண்டிலேயே வந்து அதற்கான வாய்ப்புகள், அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி விட்டார்கள் 7 பேருக்கும் விடுதலை என்று சொல்லி. இப்போ இதுதான் இருக்கிற நிலவரம். இதில் வந்து இப்போ இந்த சட்டமன்ற தீர்மானத்தை வந்து கவர்னர் அவர்கள் ஒப்புதல் கொடுத்து விட்டால் அவர்கள் 7 பேரும் வெளியே வந்து விடலாம். ஸோ இப்போ கவர்னர் அவருடைய ஒற்றை கையெழுத்தில் இந்த விஷயம் வந்து இப்போ நிலுவையில் நிற்கிது. இதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ இந்த நேரத்தில் தமிழ் தேசிய தரப்பை சார்ந்த தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் என்ன கோரிக்கை முன் வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கவர்னர் அவர்கள் இதை விரிவாக உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும், கவர்னர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க, கவர்னர்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நீங்கள் இவ்வளோ நாள் தாமதிக்கிறீங்க, நீங்கள் வந்து உடனடியாக கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்கிற இந்த நிலைமையில தான் இப்போ வரைக்கும் இருந்தது. இப்போ சமீபமாக ஒரு 2 நாட்களாக ஒரு விஷயம் இங்கே பேசப்படுகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரறிவாளன் அவர்களுக்கு மட்டுமாவது விடுதலை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து அற்புதல் அம்மா அவங்களுடைய மனுவை மனதில் வைத்து அவங்க வந்து கோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அதற்கு ஆன இதை எடுத்துக்கிட்டு பேரறிவாளனை மட்டுமாவது வெளியே விடுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு பேச ஆரம்பித்தது. இதில் அரசியல்வாதிகளாக, தமிழ் தேசிய அரசியலை அணுகுபவர்களாக இருக்கக்கூடியவர்களும் கூட ஒரு பெரும் தவறை செய்கிறார்கள். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 7 பேரையுமே விடுதலை செய்வதற்கு அதிமுக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி விட்டது. 7 பேருக்குமே விடுதலை அப்படிங்கிற அடிப்படையில் ஒரே ஒரு கையெழுத்தில் அவைகள் தொக்கி நிற்கிது. இப்போ 7 பேரை விடுதலை செய்யுங்கள் சொல்லி கோரிக்கையை வெற்றி கொண்டிருப்பது தான் சரியான ஒரு விஷயமாக இருக்குமே ஒழிய, இப்போ 7 பேர்லாம் எனக்கு வேண்டாம், ஒருத்தரனாச்சும் விடுங்க அப்படின்னா, சரி 7 பேரையும் விடுங்கன்னு சொல்லி போய் மனுவைப்படுத்தி பேசுனா நமக்கு பிரச்சனை இல்லை, அதில் எந்தவித அரசியலும் இருப்பதாக நாம் கருத வேண்டாம். ஏன்னா 7 பேரையும் விடுவீங்க, பேரறிவாளன் உட்பட 7 பேரையும் விடுவீங்க அப்படின்னு சொல்றது சரியான வாதம். ஆனால் பேரறிவாளனே விடுவீங்கன்னு சொல்றாங்க, அந்த 7 பேரை யாருமே பேசலை. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் தான் விஜய் சேதுபதி அவர்கள், அந்த இப்போ நம்மலாம் கூட எல்லா தமிழ் தேசியவாதிகளும் சேர்ந்து இந்த படத்தில் நடிக்காதீங்கன்னு சொல்லி நமக்கெல்லாம் வந்து நான் தெரியாமல் அதில் ஒப்புதல் கொடுத்துட்டேன்னு ஒரு மன்னிப்பும் கூட கேட்காம கடைசியில் அப்படியே நழுவிட்டு போனார்ல அந்த நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள், அவரும் கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை பற்றி எடுத்து பேசுகிறார். பேசும்பொழுது என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பேரறிவாளன் வந்து குற்றமற்றவர், அவரை வந்து விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறார். அந்த பேச்சில் ஒரு இடத்துல கூட அவர் வந்து மற்ற 6 பேரை பற்றி அவர் பேசவே கிடையாது. அப்போ இது என்ன மாதிரியான விஷயத்தை உருவாக்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் மிக முக்கியமாக இதுக்கு பின்னாடி ஒரு மறைமுக அரசியல் இருக்கிறது, இவங்களுடைய கருத்துக்கு பின்னாடி ஒரு விஷம செயல் இருக்கிறது. அது எழுவர் விடுதலையை வந்து இன்னும் தாமதிக்கும் இல்லை இன்னும் தள்ளி போடும்ங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. பேரறிவாளன் மட்டுமாவது விடுதலை அடைந்தால் நல்லது தானே? இங்கே சில விஷயங்களை வந்து நீங்கள் என்னமோ தெரியல, பல 500-600 ஆண்டுகளாகவே தமிழர்கள் அரசாட்சியில் இல்லாமல் இருந்ததுனால என்னமோ தெரியல, அரசியல் நுணுக்கங்களையும் அரசியல் சார்ந்த
ராஜு தந்திரத்தையும் புரிந்து கொள்ளவே மறுக்கிறார்கள், புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள், ரொம்ப வெள்ளந்தியாக இருக்கிறாங்க எல்லா விஷயத்திலையுமே. அந்த மாதிரி வந்து வெள்ளந்தித்தனம் தான் தமிழ் தேசியவாதிகளிடம் இந்த விஷயத்தில் வெளிப்படையாக தெரிகிறது. காரணம் என்னென்னா, பேரறிவாளன் விடுவிக்கப்பட வேண்டுமா அப்படின்னா நிச்சயம் அவர் விடுவிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் மட்டும் விடுவிக்கப்பட வேண்டுமானா அப்படி கிடையாது. அவர் கூட இருந்து 6 பேர் இருக்கிறாங்க, மொத்தம் 7 பேர். 7 பேரும் குற்றமற்றவர்கள், 7 பேருக்காகவும் தான் நம்ம பேசுகிறோம், 7 பேருக்காக தான் தமிழக அரசே சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கிறது, 7 பேருக்காகத்தான் சுப்ரீம் கோர்ட்டில் இத்தனை ஆண்டு காலம் நம்ம போராடணும். ஸோ 7 பேர் விடுதலை அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான வாதம். அப்போ 7 பேர் விடுதலை என்று இத்தனை ஆண்டு காலம் பேசி கொண்டிருந்த தரப்பு திடீரென்று 7 பேரை விட்டுவிட்டு ஒருவர் பேரறிவாளன் மட்டும் குற்றமற்றவர் அப்படிங்கும்போது என்னென்ன தப்பான விஷயங்கள் இங்கே மக்கள் மத்தியில் புரியப்படுகிறதுங்கிறத முதல்ல பார்த்துக்கும். முதல் தப்பான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேரறிவாளன் குற்றமற்றவர் அப்படிங்கிறத தனித்து சொல்லும் பொழுது மற்ற 6 பேரும் குற்றம் செய்தவர் போல் ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்படுகிறது. பேரறிவாளன் குற்றமற்றவர், மற்ற 6 பேர் பற்றி பேசவே இல்லைன்னா அப்போ மிச்சம் 6 பேர் என்ன ஆகுறாங்க? அப்போ இது ஒரு சந்தேகத்தை ஏற்படுது. இந்த சந்தேகம் ஏன் நமக்கு வருகிறது அப்படின்னா, இன்னைக்கு இதே திராவிட தரப்பு, இந்த திராவிட அரசியலை மையத்தில் வைத்து செயல்படக்கூடிய தரப்பு, திராவிட அரசு கட்சிகளுக்காக அரசியல் கட்சிகளுக்காக செயல்படக்கூடிய தரப்பு, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 7 பேர் விடுதலைக்கு முன்பாகவே ஒரு நிதி திரட்டல் செய்தார்கள். அந்த நிதி திரட்டலில் 7 பேர் விடுதலைக்கான செயல்பாடுகள் வழக்கு ஆடுறதற்கு இதற்குன்னு சொல்லி உலகளாவிய இருக்க ஈழத்தமிழர்கள் தமிழர்களிடம்லாம் நிதி வசூல் செய்யப்பட்டது. அவ்வாறு வசூல் செய்தவர்கள் ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுகிறார். அந்த தரப்பு, நான் பேர் சொல்லலாம் விரும்பவில்லை, புரிந்து கொள்வார்கள், நீங்களும் புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் என்ன பண்ணுறாங்க, ஒரு ஆவணப்படத்தை வெளியிடுகிறார்கள். அந்த ஆவணப்படம் எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேரறிவாளனை பற்றி மட்டும் இருக்கிறது. அதாவது 7 பேர் விடுதலைக்காக நிதி வசூல் செய்கிறார்கள், ஆவணப்படம் வெளியிடுகிறார்கள், பேரறிவாளனுக்காக அது இருக்கிறது, பேரறிவாளனை மட்டும் மையப்படுத்தி இருக்கிறது. அப்போ அடுத்த ஒரு கேள்வி, சரிங்க ஆவணப்படத்தில் பேரறிவாளன் மையப்படுத்துனா என்னங்க? இப்போ கூட இவங்க எல்லாம் சொல்கிறது என்னென்னா, பேரறிவாளனை முதலில் வெளியே கொண்டு வந்து விட்டால் மற்ற 6 பேரையும் வெளியே கொண்டு வந்து விடலாம் அப்படின்னு தானே சொல்கிறாங்க. அப்படி தானே சொல்கிறாங்க, இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்பீங்க. இந்த தரப்பு ஆரம்பத்துலேருந்தே ஒரு தவறை திட்டமிட்டு செய்கிறதா தெரியாமல் செய்கிறதான்னு நமக்கு தெரியல. ஆனால் என்ன தவறு செஞ்சாங்கன்னா, அந்த ஆவணப்படத்தில், பேரறிவாளனை பற்றிய ஆவணப்படத்தில் இவர்கள் என்ன குறிப்பிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு வரியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அந்த ஒரே ஒருவருக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்லி வைத்து நளினி அம்மாவுடைய புகைப்படத்தை வந்து காட்டுறாங்க. அப்போ நளினி அவர்களுக்கு இந்த கொலை பற்றிய செய்திகள் முன்பாகவே தெரியும், அவர்கள் ஒரு குற்றவாளி அப்படிங்கிறது போல இந்த தரப்பு வந்து ஒரு ஆவணப்படத்தை வெளியிட்டது. இதற்கு கடும் எதிர்ப்பு முருகன் நளினி அவங்க தரப்புலேருந்து வந்தது. அதன் வந்ததுக்கு பின்பு இந்த ஆவணப்படத்தை வாபஸ் பெறுகிறார்கள். யார்? இப்போ பேரறிவாளனுக்கு வந்து ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துடலான்னு சொல்கிறாங்களா, இந்த தரப்பு இதை வேலை செய்யுது. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு உள்நோக்கு அரசியலும் உளவுத்துறையோட செயல்பாடும் இருப்பதாக நான் சந்தேகிக்கிறேன். ஒரு சந்தேக பார்வை நமக்கு வருகிறது. ஏன் அப்படி வருகிறதுனா, நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. பேரறிவாளனை இவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்வது நமக்கு பிரச்சனை இல்லை, அது நாம் வரவேற்கிறோம். ஆனால் பேரறிவாளனை மட்டும் இவர்கள் குற்றமற்றவர்னு சொல்லும் பொழுது மற்ற 6 பேரும் குற்றம் செய்தவர்களாக சொல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படும். பேரறிவாளன் எந்த தப்பும் செய்யலைங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மிச்சருக்கு 6 பேரும் குற்றம் செய்த போல ஒரு தோற்றத்தை இங்கே இவர்கள் உருவாக்குகிறார்கள். இது எந்த மாதிரியான செயலை விட்டு செல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 6 பேரும் விடுதலை புலிகளோடு தொடர்பில் இருந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலை இவர்கள் வந்து மறைமுகமாக பதிவு செய்கிறார்கள். அப்போ அவங்க தண்டிக்கப்படுறது தப்பு இல்லை, விடுதலை புலிகளே எந்த இடத்துலையும் அவர்கள் வந்து ராஜீவ்காந்தியை வந்து இது பண்ணோம் அப்படின்னு சொல்லி அசாசினேட் பண்ணோம் அப்படிங்கிற எங்கேயுமே அவர்கள் வந்து பொறுப்பேற்கவில்லை. அவர்களிடம் இது கேள்வி கேட்கும்போதும் அவர் இதை மறுத்து இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் வந்து இந்த 6 பேரை குற்றம் செய்தது போல ஒரு தோற்றத்தை பிடித்து, இதில் வந்து பேரறிவாளன் வந்து ஒரு வீக் லிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர். அதாவது பேரறிவாளன் மட்டும்தான் அதிகமாக வந்து பிரச்சனை இல்லாத ஒரு விஷயம், பேரறிவாளன் வந்து தான் அந்த இந்த கேஸ்லேயே வீக்கான ஒரு லிங்க்கு, அவரை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா மித்தவங்கள வெளியில் கொண்டு வந்துடலாங்கிறாங்க. சரி, அவரை ஏன் இப்போ தான் வெளியே எடுக்க முடியுமா உங்களால்? வீக் லிங்குக்கு இவ்வளோ நாள் போராடிக்கிட்டு இருந்தீங்களா? இந்த கேள்வியெலாம் நமக்கு வருது பாருங்க. மொத்தம் 26 பேர் கைது செய்யப்பட்டாங்க இந்த வழக்கில். அதில் 19 பேர் விடுவிப்பு, பல ஆண்டுகள் சட்ட ரீதியான போராட்டங்களில் 19 பேரை வந்து குற்றமற்றவர்கள், அந்த குற்றம் அவர்களுக்கு தெரியாது, சம்மந்தமற்றவர்கள் என்று விடுவிப்பு இதாயிருச்சு. இந்த 7 பேர் தான் கடைசியாக தொக்கி நிற்கிறது. இப்போ அந்த மிச்சம் போன 19 பேர்லேயே பேரறிவாளனை அனுப்பியிருக்கலாம்ல. அப்போ நம்ம இதை ரொம்ப ஒன்று நோண்டி பேசணும்னு இல்லை, பேச முடியும் நம்மளால். இதை ரொம்ப நம்ம நோண்டி பேச வேண்டாம்.
இருந்தாலும் இங்க பேரறிவாளன் வீக்லிங் அப்படிங்கறதே போய் இங்க பேரறிவாளன் வீக்லிங் அப்படின்னு சொல்வது ஏதோ மித்தவங்க எல்லாம் குற்றம் செய்தவர்கள் போல சித்தரிப்பதாக இருக்கிறது. முற்றிலும் தவறு. பேரறிவாளனும் இங்க குற்றம் செய்யவில்லை, மற்ற ஏழு பேரும் குற்றம் செய்யவில்லை. எல்லா ஏழு பேரும் அப்ப எழுவர் விடுதலை என்று சொல்வதுதான் சரி. இந்த பேரறிவாளன் மட்டும் விடுதலை செய்யுங்கள் என்று சொல்வது ஒட்டுமொத்தமாக எழுவர் விடுதலையும் பின்னுக்கு தள்ளக்கூடிய அரசியலை திராவிடம் திட்டமிட்டு செய்கிறது. இதனால பேரறிவாளன் மட்டும் வெளியில வர மாதிரி இருக்காது, ஒட்டுமொத்த எழுவர் விடுதலையுமே பின்தங்கும். அந்த நோக்கத்துக்கு ஓட தான் இவங்க செயல்படுறாங்க. அதுக்கான சில சில காரணங்கள், அரசியல் காரணங்களை நான் சொல்றேன். ஒன்று, இன்னைக்கு அதிமுக அரசு தான் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது எழுவர் விடுதலைக்காக. நன்றாகவே தெரியும் பேரறிவாளன் அவர்கள் தனிப்பட்ட விதமாக எந்த அரசியல் கருத்திலே கொண்டவர் என்று. பேரறிவாளன் எந்த விதமான அரசியல் கருத்திலே கொண்டவர் என்று அனைவருக்கும் தெரியும். அவர் பரோலில் வெளியே வந்தப்ப அவரை எந்தெந்த அரசியல்வாதிகள் வழிந்து போய் சந்தித்தார்கள் என்பதை நீங்கள் போய் பாருங்க. அவர்கள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு, இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள். இந்த ஆளுங்கட்சிக்கு எதிரானவர்கள் பேரறிவாளனை அவர் பரோலில் வரும்போது வழிந்து போய் சந்தித்தார்கள். எதற்கு? பேரறிவாளனுக்கு ஒரு அரசியல் சாயத்தை இவர்கள் பூசுகிறார்கள். பேரறிவாளன் வந்து திராவிட தரப்பை சார்ந்தவர் என்பது போன்ற ஒரு அரசியல் சாயத்தை இவர்கள் தொடர்ந்து பூசுகிறார்கள். அப்படி பூசப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மத்திய அரசாக இருக்கக்கூடிய பாஜகவும் இன்றைக்கி மாநில அரசாக இருக்கக்கூடிய அதிமுகவும் இந்த தரப்புக்கு எதிராக இருக்கிறது. அப்போ இந்த தரப்பு எழுவர் விடுதலை என்று சொல்லும் பொழுது பொத்தம் பொதுவாக எழுவர் விடுதலைக்காகத்தான் அதிமுக அரசு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. அப்ப இந்த எழுவரில் பேரறிவாளனை மட்டும் முன்னிலைப்படுத்தும் பொழுது இது அதிமுகவிற்கு ஒரு சோர்வை ஏற்படுத்தும். என்னடா இது, நம்ம கஷ்டப்பட்டு எழுவர் விடுதலை பண்ணலான்னு பார்த்தோம், அதுலேயும் டிஎம்கே வந்து ஸ்கோர் எடுக்கிறதுக்காக இந்த வேலையை பண்ணுது. யோசிப்பாங்கல்ல அதிமுக தரப்புல, எழுவர் விடுதலை பின்னுக்கு தள்ளப்படுமா தள்ளப்படாதா? இப்போ நீங்கள் அதிமுக அரசு வந்து எழுவர் விடுதலை செஞ்சாலும் நீங்கள் என்ன சொல்லுவீங்க, திமுக வந்து பேரறிவாளனுக்காக நாங்கள் பிரச்சாரம் செய்ததால் தான் இது நடந்துச்சும்பீங்க. ஸோ பேரறிவாளனை மட்டும் வெளியே விடுவதற்கு அதிமுக அரசுக்கு சாதகமாக இருக்குமான்னு பார்த்தா அதுவும் சாதகமாக இருக்காது. அப்போ இது அரசியல் ரீதியாக ஒரு அரசியல்வாதியாக சிந்தித்து பார்க்கும் பொழுது அதிமுகவை வந்து அதிமுக அரசுக்கு நல்ல பெயர் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திராவிட தரப்பும் திமுக தரப்பும் செய்யக்கூடிய ஒரு சதித்திட்டம் தான் இந்த ஒருவர் விடுதலைன்னு பேசுறது. எழுவருக்காகவும் பேச வேண்டும் தமிழ் தேசியவாதிகள், எழுவருக்காகவும் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது அதிமுக அரசு தான். திமுக வந்து எத்தனையோ ஆண்டுகள் வந்து ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க, இன்னைக்கு நேற்று தான் இல்லை, எத்தனையோ ஆண்டுகள் ஆட்சி செஞ்சாங்க, அப்பெல்லாம் ஒரு தீர்மானம் அவங்க போடலை எழுவர் விடுதலைக்காக. இப்போ வந்து தயத்தக்கன் குதிக்க தெரிஞ்ச திமுகவுக்கும் திராவிடத்திற்கும் அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ ஏன் குதிக்க தெரியல? இந்த கேள்வி நமக்கு வருதா இல்லையா? இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரெண்ட் பண்ணுறீங்க, இப்போ இவ்வளோ கத்தி கூப்பாடு போடுறீங்க, உங்களை கூப்பாடு போட வேண்டாம்னு சொல்லலை, எழுவருக்காகவும் கூப்பாடு போடுங்கள். அந்த எழுவரில் ஒருவர்னு போட்டு ஒரு அரசியல் பண்ணாதீங்க. அரசியல் பண்ணி அந்த எழுவருக்குமே விடுதலை பெற முடியாத ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. தெரிந்தே அமித்ஷா வரும்பொழுது நீங்கள் வேண்டுமென்றே இந்த இதை ட்ரெண்டு செஞ்சு கோ பேக் அமித்ஷா என்று ஒரு ட்ரெண்ட் செய்கிறீங்க. அடுத்தே வந்து பேரறிவாளன் ரிலீஸ் பண்ணுங்கன்னு ட்ரெண்ட் செய்கிறீங்க. அது எப்படி நீங்கள் சொல்லி அவங்க செய்வாங்களா? அவர்களாகவே செய்வதாக இருக்கக்கூடிய ஒரு செயலை நீங்கள் தான் செஞ்சு, நாங்கள் சொல்லி தான் அதை செஞ்சோம், நாங்கள் சொல்லி தான் அதை செஞ்சோங்கிற மாதிரி தோற்றத்தை வர வைக்கும் பொழுது அவர்கள் அதை செய்வதற்கு ஒரு சோர்வை காட்டுகிறார்கள். திட்டமிட்டே நீங்கள் வந்து இந்த சதி செயலை ஈடுபடுறீங்க. எழுவருக்காகவும் பேச வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் இப்போ திடீர்னு ஒருவருக்காக போகிறீங்க? இது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அரசை சோர்வடைய செய்வதற்காகவே இதை செய்கிறார்கள் திட்டமிட்டு. எங்க ஏழு பேரை நாங்கள் விடுவிக்கிறோம் ஒரு அரசு சொல்லும் பொழுது, ஆமாங்க ஏழு பேரை விடுவீங்கன்னு சொல்லாம ஒருவரை மட்டும் விடுவீங்கன்னு ஏன் கூப்பாடு வருது? அப்ப என்னன்னா, அற்புதம் அம்மாள் அவர்கள் வந்து இப்ப வழக்கு பதிவு பண்ணாங்க, அதனாலதான் நாங்க அதை பத்தி பேசுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க சமாளிக்கலாம். சரி, அற்புதம் அம்மாள் அவர்கள் வழக்கு பதிவு பண்ணும்போது இப்ப பேசுறீங்களே, நீங்க நளினி அவங்க அம்மா வந்து நளினி அவர்களுக்காக வழக்கு பதிவு பண்ணாங்களே, ஏன் பேசல? இதே போல் தனித்து வழக்கு பதிவு பண்ணணும் நீங்கள் என்ன வந்து இப்போ பேசுனீங்க? இதே தரப்பு என்ன சொல்லிச்சுன்னா, ஏழு பேருன்னு ஒன்றா இருக்கும்போது என்ன நளினிக்கு அவங்களுக்கு மட்டும் தனியாக போடுறீங்க அப்படின்னு புலம்புனீங்க. அவர்களுக்கு ஒரு நியாயம், ரவிச்சந்திரன் அவங்க அம்மா வந்து வழக்கு பதிவு பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? அவர்களும் தனியாக, இன்றைக்கி வரைக்கும் அந்த மதுரை ஹைகோர்ட்டில் அது ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கு அந்த வழக்கு, ஏன் அதை பற்றிலாம் பேசலை? அன்னைக்கு அவங்களுக்காகவும் நீங்கள் பேசிக்கொண்டு இன்றைக்கி பேரறிவாளனுக்காகவும் நீங்கள் பேசுகிறீர்கள் என்றால் உங்களோட நீங்கள் ஒரு வெள்ளந்தியாக செயல்படுகிறீர்கள். உங்கள் மனதில் எந்த நோக்கமும் அரசியல் நோக்கமும் இல்லைன்னு உங்களை நடுநிலைவாதின்னு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் அன்றைக்கி அவங்க தனித்து மனு போடும்போதெல்லாம் அவர்களை பற்றி நீங்கள் வாயே திறக்கவில்லை. நீங்கள் எடுத்த ஆவணப்படத்திலேயே வந்து நளினி அவர்களை குற்றவாளி போல சித்தரித்து எடுத்தீங்க.
அதற்கு எதிர்ப்பு கிளம்பின உடனே அதை வாபஸ் பெறுகிறீர்கள். இன்றைக்கி வந்து தனித்து பேரறிவாளன் மட்டும் சொல்கிறீங்க. சரி, பேரறிவாளன் உட்பட மற்ற ஆறு பேரும் நீங்கள் மென்ஷனே பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் மென்ஷன் பண்ணிங்கன்னா கூட நமக்கு பிரச்சனை கிடையாது. சரி, பேரறிவாளன் வந்து முகமாக காட்டிக்கொண்டு நீங்கள் மற்றவர்களை வந்து பேசுகிறீங்கன்னு நம்ம ஒரு பார்வையில் பார்க்கலாம். நீங்கள் பேரறிவாளன் மட்டும் பேசுகிறீங்க, ரிலீஸ் பேரறிவாளன் தானே போடுறீங்க. இதில் பேசும்போது பேரறிவாளன் குற்றமற்றவருங்கிறீங்க. பேரறிவாளன் குற்றமற்றவர், பேரறிவாளன் மட்டுமா குற்றமற்றவர்? அப்போ அந்த ஆறு பேரும் குற்றமற்றவர் தான் நீங்கள் பேசணும். அது அப்போ இது வந்து ஒரு ஒரு இது இதுக்கு பின்னாடி ஒரு நிச்சயமாக ஒரு அரசியல் இருக்கிறது. அதை தமிழ் தேசியவாதிகள் முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதனால் ரிலீஸ் பேரறிவாளன்கிற ட்ரெண்டை தவிர்த்து எழுவர் விடுதலையை நாம் முன்னெடுக்க வேண்டும். எழுவர் விடுதலையை பற்றி பேசுங்கள். இந்த எழுவரையும் நீங்கள் உடைத்து பிரித்து இதெல்லாம் இல்லை, ஒருத்தரை தனியாக எடுத்துகிட்டு இன்னொருத்தங்களாம் எடுத்துடலாம் அப்படிலாம் இங்கே இது கிடையாது. அப்படி எடுக்கிறதாக இருந்திருந்தால் முன்பாகவே சட்ட போராட்டங்கள் நடத்தி அவங்க எடுத்துருக்கணும். சட்ட ரீதியாகவே இந்த இவர்களுக்கெல்லாம் கிரிமினல் ரெக்கார்டு கம்மியாக இருக்குது. அதாவது பேரறிவாளனுக்கு இன்னொன்று, பேரறிவாளனுக்கு கிரிமினல் ரெக்கார்டு கம்மியாக இருக்குங்கிறாங்க. பேரறிவாளனுக்கு மட்டும் கம்மியாக இல்லைங்க, எல்லாருக்குமே கம்மியாக தான் இருக்குது. இப்போ பேரறிவாளனுக்கு மட்டும் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறதே பச்சை போய். எல்லாருக்குமே கம்மியாக இருக்குது அங்கே. எல்லாருக்குமே வந்து மிரட்டி வாங்கப்பட்ட வாக்குமூலம்னு அங்கே ஒருத்துக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. மிரட்டி வாங்கப்பட்ட வாக்குமூலம்னு சொன்னதுக்கப்புறம் அது அந்த வாக்குமூலமே எடுபடலை. ரெண்டாவது, அவர்கள் தண்டனை காலத்தை முழுமையாக அவர்கள் செய்தே இருந்தாலும் தண்டனை காலம் முழுமையாக வந்து விட்டது. அப்போ அவர்கள் விடுவித்து தான் ஆக வேண்டும். இப்போ இதில் என்ன காங்கிரஸ் தரப்பு ஏன் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க? ஏங்க, உங்கள் கட்சியோட தலைவர் பேசிட்டாருங்க. உங்கள் கட்சியில் இருக்க தலைமையில் இருக்கவங்களே வந்து விடுவிக்கிறத தப்பு இல்லைன்னு பேசும்போது இங்கே தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ்வாதிகள் ஏன் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க விடுவிக்க கூடாதுன்ட்டு? அவங்களே சொல்லிட்டாங்கல்ல, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோனியா காந்தி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிவிட்டார்கள், நீங்கள் என்ன இங்கே கத்திக்கிட்டு இருக்கீங்க காங்கிரஸ்வாதிகள்லாம்? எழுவர் விடுதலை உங்களுக்கு என்ன பிரச்சனை? சோனியா காந்தி சொன்னதுக்கப்புறம், ராகுல் காந்தி சொன்னதுக்கப்புறம் அவர்கள் பேச்சு நீங்கள் மதிக்காதவர்களா? நீங்கள் உங்கள் கட்சி தலைமை பேச்சை மதிக்காமல் நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள் கட்சி தலைமையை வெளியிடுவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் ஏன் திரும்ப திரும்ப இங்கே வந்து நீங்கள் வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? அவர்கள் கொலை செய்யவில்லை, தேவையில்லாமல் உங்களோட வன்மத்தை காட்டி கொண்டிருக்காதீர்கள். கொலை செய்தவர்கள் அங்கே தான் வெடித்து இறந்து விட்டார்கள்ல, கூடவே நின்று. சிவராசன் இல்லை, இப்போ எல்லாத்தையுமே வந்து இது பண்ணி முடிச்சுட்டு கொலை செய்தவர்கள் இறந்து விட்டார்கள், அவ்வளோதானே? இவர் சம்மந்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி தானே இவங்களையெல்லாம் கைது பண்ணியிருக்கீங்க. அப்போ இவங்கள்கிட்ட பெறப்பட்ட வாக்குமூலம் என்பது பொய்யாக அடித்து சித்திரவதை செய்து பெறப்பட்ட வாக்குமூலம். அதிகாரிகளே ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன உங்களுக்கு? அதிகாரிகளே வந்து இது அடித்து பெறப்பட்ட வாக்குமூலம்னு சொல்லியாச்சு ரிட்டையர் ஆனதுக்கப்புறம். அப்போ அந்த இடத்துல உடையுது. அவர்கள் தண்டனை காலத்தை முடித்து விட்டார்கள், தண்டனை காலத்தை தாண்டி இருக்கிறார்கள் அவர்கள். இன்னும் அவங்களை விடுவிக்க மாட்டேன் விடுவிக்க மாட்டேன் மனிதாபிமானம் மட்டும் பேசி கொண்டிருக்கிறீர்கள், விடுவிக்க விடக்கூடாதுன்னு பேசுறீங்க. எங்க சம்பந்தமே இல்லை அவங்களுக்கு குற்றம். அவங்களுக்கு இந்த சதி திட்டம், இந்த முன்னாடி இது மாதிரி ராஜீவ்காந்தியை கொலை செய்கிறார்கள் அப்படிங்கிற எந்த வித விஷயமும் தெரியாது இவங்க யாருக்குமே. இப்ப ஜெயிலில் இருக்கவங்களுக்கு ஏழு பேருக்குமே தெரியாது, ஏழு பேருக்குமே தொடர்பு இல்லை. இதான் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது வந்து இங்கே வந்து ஏழு பேரும் குற்றமற்றவர்கள் தான் நம்ம இங்கே முன்னிலைப்படுத்திக்கிறோம், அந்த வரலாறு தான் நாங்கள் இங்கே பேசுகிறோம். அப்போ எழுவரும் இங்கே விடுதலை செய்யப்பட வேண்டும், பேரறிவாளன் உட்பட எழுவரும் இங்கே விடுதலை செய்யப்பட வேண்டும். இதை பேசுங்க. நீங்கள் பேரறிவாளன் பேரை பேசுவதில் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேரறிவாளன் உட்பட எழுவர் என்ற இதோட சொல்லுங்கள். அதை விட்டு பேரறிவாளன் மட்டும் அப்படின்னு போயிடாதீங்க. மற்ற ஆறு பேரை நீங்கள் வெளியெடுப்பதில் பெரிய சிக்கலாகிவிடும். ஏழு பேருக்காக தான் சட்டமன்ற தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு, எடப்பாடி அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசு, அதிமுக அரசு ஏழு பேருக்காகவும் சட்டமன்றத்தில் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறது. திமுக அரசு இதை செய்யவில்லை. அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது எதையுமே பண்ணலை. அதிமுக அரசு இந்த அளவிற்கு செய்திருக்கிறது. இன்னும் கொஞ்சம், ஒரு கையெழுத்து கவர்னருடைய ஒரு கையெழுத்தில் தொக்கி நிற்கிறது. இப்போ கவர்னர் ஒருவருடைய கையெழுத்தில் இந்த விடுதலை நின்று கொண்டிருக்கிறது. அப்போ ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் தமிழர்களும் இந்த விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்று நினைத்தால் கவர்னர் அவர்களிடம் மன்றாட வேண்டும். தயவு செஞ்சு இந்த கையெழுத்து போடுங்க. ஏழு பேரோட வாழ்க்கை, இத்தனை ஆண்டு காலம் அவர்கள் சிறைப்பட்டு விட்டார்கள்,
ரொம்ப கொடுமை அது. அந்த கொடுமையிலிருந்து தயவு செஞ்சு அந்த ஏழு பேரையும் விடுவீங்க. இதில் எந்த பாரபட்சமும் காட்டாதீர்கள். ஏழு பேரும் பாவம் அப்பாவிகள். இந்த மனதில் மட்டும் கொண்டு எழுவர் விடுதலை என்பதை மட்டும் முன்னிறுத்துங்கள், ஒருவர் விடுதலை என்று தயவு செஞ்சு பேசாதீங்க. அது அரசியல் நோக்கம் கொண்டது. அந்த அரசியல் நோக்கம் எழுவர் விடுதலையுமே பின்னுக்கு தள்ளக்கூடிய அரசியல் நோக்கம். அவங்க பேரறிவாளனை மட்டும் விடுவித்து விடுவார்கள் அப்படிலாம் கிடையாது. இது ஒட்டுமொத்த எழுவர் விடுதலையும் பின்னுக்கு போட்டுவிடும். திராவிடத்தை தயவு செஞ்சு நம்பி தமிழர்கள் ஏமாறாதீர்கள், திரும்ப திரும்ப ஏமாறாதீர்கள். கடைசியாக ஒரு வினா பாரி, எழுவர் விடுதலை சாத்தியப்பட வேண்டும் என்று சொன்னால் அடுத்து தமிழர்கள் என்ன செய்ய வேண்டும்? முதலில் எழுவரும் குற்றமற்றவர்கள் என்பதை தமிழர்கள் உணர வேண்டும். அதையே திராவிட தரப்பு தமிழர்கள் மத்தியில் கொண்டு சேர்க்கவில்லை. இதுதான் உண்மை. திராவிடம் வந்து இந்த எழுவர் விடுதலை சார்ந்த விஷயத்தை உண்மையாகவே விரும்பியிருந்தால் அவர்கள் எழுவரும் குற்றமற்றவர்கள் என்று அவர்கள் தரப்பு நியாயத்தை தயவு மக்களிடம் கொண்டு போய் சேர்த்துருப்பாங்க. ஒரு ஆவணப்படமாக இன்றைக்கி நினச்சா முடியுங்க. இந்த டிவி, எத்தனை டிவி சேனல் இருக்கீங்க, உங்களுக்கு உங்களால் நினச்சா இந்த வழக்குக்குள்ளே இருக்கக்கூடிய சட்ட சிக்கல், இதில் என்ன பிரச்சனை ஏற்பட்டது, அவர்களுடைய வாக்குமூலங்கள் என்னவாக இருந்தது, வழக்காடு மன்றங்களில் அது எப்படி அந்த வாக்குமூலங்கள்லாம் போலியாக சேகரிக்கப்பட்டது என்ற ஒவ்வொரு சட்ட சிக்கலும் இருக்கிறது, நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அப்படி இருக்கும் பொழுது அதெல்லாம் ஏன் நீங்கள் பேசுவதில்லை? தயவு செஞ்சு ஊடகங்கள், பொது ஊடகங்கள் இந்த எழுவர் விடுதலை வேண்டும் என்று விரும்பினால் இவர் இந்த விஷயத்தை பேசுங்க. ஏழு பேர் வந்து, ஏன்னா மக்களுடைய சப்போர்ட் இல்லைங்க, மக்கள் சப்போர்ட் பண்ணணும். எழுவர் விடுதலை பற்றி புரிதல் இல்லை மக்களிடம், தமிழர்களிடம் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்போ அந்த புரிதலை ஏற்படுத்துவது தான் முதல் படி. அந்த புரிதல் ஏற்பட்டால் தான் அரசாங்கம் அதுக்காக நமக்காக வந்து செயல்படும். இப்போ வந்து ரொம்ப நெருங்கி வந்துட்டோம். தமிழக மக்கள் மனசை வச்சா இது சாத்தியப்படும். அப்போ தமிழக மக்களுக்கு புரிதலை ஏற்படுத்த ஊடகம் தயவு செஞ்சு உதவி செய்ய வேண்டும். ஊடகம் அந்த இந்த வழக்கு சார்ந்த பிரச்சனையை சரியான மனிதர்களிடம், நல்ல மனிதர்களிடம், இந்த வழக்கில் மிக காலமாக இருக்கக்கூடிய மனிதர்களிடம் கேட்டு அந்த வழக்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்து, என்னென்ன நடந்தது, அதுலேருந்து எப்படி அவர்கள் வந்து குற்றமற்றவர்கள் என்று நிறுவனமாகியிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பேசணும். இப்போ மூத்த வழக்கறிஞர் துரைசாமி போன்றவர்கள் எல்லாம் நீங்கள் ஊடகத்தில் கூப்பிட்டு இந்த வழக்கு என்ன விதமாக நகர்ந்திருக்கிறது, அவர்கள் ரொம்ப வருஷமாக இந்த வழக்குக்குள்ளே இருக்கிறவங்க, அப்போ அவர்களிடம் கூப்பிட்டு என்ன மாதிரி இந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் என்ன, எப்படி இவர்களை விடுதலை செய்யலாம் என்று நீங்கள் கூப்பிட்டு பேசுங்க. ஆனால் நீங்கள் மாறாக என்ன பண்ணுறீங்கன்னா, யாரெல்லாம் இந்த எழுவர் விடுதலையை விரும்ப மாட்டார்களோ, யாரெல்லாம் எதிராக இருக்கிறார்களோ, தேவையற்ற வன்மத்தோடு புரிதலற்ற தன்மையோடு பேசுகிறார், அவர்களுக்கு இந்த கேஸும் தெரியாது, இந்த வரலாறும் தெரியாது, ஒரு இதுவும் தெரியாது, அவர்களை கொண்டு வந்து இந்த எழுவர் விடுதலை விரும்ப மாட்டாங்க அவங்க, அவ்வளோதான். தப்பான ஒரு புரிதல் இருக்கவங்க அவங்கள கூட்டிகிட்டு வந்து நீங்கள் ஊடகம் வந்து பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன சாதிக்க போகிறீங்க? ஒரு ஏழு மனிதர்களுடைய வாழ்க்கையில் விளையாண்டு நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? ஊடகம் தயவு செஞ்சு புரிந்து கொள்ளுங்கள். எழுவர் விடுதலை சாத்தியப்படுத்த வேண்டும் என்றால் இதை நீங்கள் முதலில் செய்யுங்கள், புரிதலோடு செய்யுங்கள். திராவிட தரப்பு கிட்ட தான் பாதி ஊடகம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இருக்குது. இதை நீங்கள் ஏன் இவ்வளோ ஆண்டு காலமாக செய்யலை? இதை நீங்கள் செஞ்சீங்கன்னாவே தமிழக மக்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், எழுவர் விடுதலை வந்து சாத்தியப்படும். அடுத்ததாக, இவர் ஏகலைவன் ஐயா அவர்களால் தொகுக்கப்பட்ட புத்தகம் இருக்கிறது. இது நளினி அம்மாவுடைய நேரடி வாக்குமூலம் இதில் இடம்பெற்றிருக்கிறது. முருகன் அவருடைய நேரடி வாக்குமூலம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது. அவர்கள் எப்படி துன்புறுத்தப்பட்டார்கள், அவர்களை சுற்றி நடந்த அரசியல் என்ன, எப்படி இந்த வழக்கில் இவர்களெல்லாம் வழிந்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்டார்கள், அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் காரணங்கள் என்ன, ஏன் இவர்கள் விடுதலை கேட்கிறார்கள் அப்படிங்கிற எல்லா தகவல்களும், அதில் நடந்த அத்தனை விஷயங்களும் ஏகலைவன் ஐயா அவர்களால் தொகுக்கப்பட்டு இந்த புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகத்தை தயவு செஞ்சு வாங்கி படிங்க. பிடிஎஃப் ஃபார்மெட்டில் கூட உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இந்த புத்தகத்தை நீங்கள் வாங்கி படித்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வழக்கில் இருக்கக்கூடிய சிக்கல், சட்ட சிக்கல், புரிதல், எப்படி இது நடந்தது, யார் யார் என்னென்ன விதத்தில் எப்படி பழக்கப்பட்டார்கள், இது எல்லாமே இதில் தெளிவாக இருக்கிறது. அப்போ இதை தயவு செஞ்சு படிங்க, உங்களுக்கு ஒரு புரிதல் வரும். ஊடகம் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை தயவு செய்து கூப்பிட்டு பேசுங்க. ஊடகம் நினைத்தால் இதை சாத்தியப்படுத்தலாம். தமிழர்கள் இதை தெரிந்து கொள்ளாமல் இதை வந்து ஒரு கடந்து போய்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அங்கே வேதனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் செய்யாத குற்றத்திற்காக. புரிந்து கொள்ளுங்கள், இது மட்டும்தான். தமிழர்கள் நினச்சா இது அவங்க வெளியில் கொண்டு வரலாம். தமிழர்கள் தயவு செஞ்சு நினைங்க. கவர்னர் அவர்களுக்கு கேளுங்க, கவர்னர் அவரை கேளுங்க. கவர்னர் நினச்சா இந்த விடுதலை சாத்தியம், எழுவரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்பதுதான் தமிழர்களுடைய ஒற்றை குறிக்கோளாக இருக்க வேண்டும். நன்றி பாரி, ரொம்ப நன்றி.